அது அங்கே பார்த்தியா உச்சி வெயிலில் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. அதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? அறிவு கட்டவங்க அவங்களுக்கு காதல் கண்ணை மறைக்குது, ஆனால் இந்த உச்சி வெயிலில் எனக்கு பசி கண்ணை மறைக்குது. ஆ பசிதா ரொம்ப ஓகே. சாப்பாடு தான் எல்லாத்துக்குமே முக்கியம், புரியுதா? சாப்பாடு இல்லைன்னா வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. சரி, கொஞ்சம் பொடி நிறைய எங்கே போவோம்? இங்கே நம்ம அக்கா கடை இருக்கு. உங்க அக்கா கடை இங்கே இருக்காது? எங்கள் அக்கா கடை இல்லை, நம்ம அக்கா கடை. ஓ அதான் நோயா அக்கா கடை. சூப்பரா இருக்கும் டேஸ்டா. வா போலாம், வாங்க போலாம், வாங்க. இதோ உணவகம். ஹாய் அக்கா. அக்கா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கொஞ்சம் பேசணும். நீங்க முத போய் சாப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் பேசலாம். இல்ல கொஞ்சம் பேசிட்டு போய் சாப்பிடுமா? சாப்பிடுங்க, முத உங்க வைஃப் நிறையிட்டான் பாருங்க, அதுக்கு அப்புறம் பேசலாம். ஐயோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா கூட இப்படி அன்பா சாப்பிடுறாங்க, எப்ப கிளம்பிங்கன்னு கேட்பாங்க. பட் அக்கா பாருங்க, போய் சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்சது எல்லாம் சாப்பிடுங்க. 13 ஐட்டமும் ஒன்னொன்னு சாப்பிடுங்க. 13 ஐட்டம் இருக்கா இப்ப பாருங்க. வாங்க காசுக்கு அள்ளி அள்ளி, அதாவது நம்ம குடும்பத்தில் எப்படி ஒருத்தங்க சாப்பிடுங்க, இந்த இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, அந்த மாதிரி வந்து நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணுறீங்க. சூப்பர்க்கா. நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதாவது இங்கே வந்து ஃபுட்டு சாப்பிட்றவங்களுக்கு வந்து இவ்வளோ தான் அளவு அப்படின்லாம் பார்க்காம அவங்க வயிறு நிறைய சாப்பிட்ணுன்னு அது சொல்லுங்க. அதை அந்த மனசு எப்படி வந்ததுக்கா உங்களுக்கு? அது இல்ல இல்ல, இந்த 50 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்குறாங்க, அது மட்டும் நம்ம எப்படி குடுக்கறது? இப்போ நான் சொல்லிட்டேன், இப்போ நீங்க எவ்வளவு இது அன்லிமிட் சாப்பாடு, நீங்க எவ்வளவு வேணா சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல யாருமே அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் நான் மட்டும் அந்த மாதிரி கொடுப்பேன். ஒரு காலத்து நான் சாப்பாடு பார்த்தது இல்லை, ரொம்ப வறுமையில் இருந்தேன். நானும் என் அண்ணனும் பேசிக்கணும், நம்ம எப்போ வசதியாவது நம்மள மாதிரி ஆட்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறதுன்னு. அன்னைக்கு கர்த்தர் கேட்டார், இன்னைக்கு எவ்வளோ பேர் சாப்பிட்டு போற ஆண்டவர் உதவி செய்கிறார். எவ்வளோ பேர் 50 ரூபா கொடுத்தா திருப்தியா சாப்பாடு, இப்ப விக்கிற விலைவாசில திருப்தியா போயிட்டு. அண்ணன் விஜய் சேதுபதி அண்ணன் ஆச்சு, அப்புறம் டைரக்டர் வந்து பாரதி ராஜா, ரொம்ப பேர் வருவாங்க. எனக்கு எப்படி அவங்க சாப்பிட்டு சிரிச்சுன்னு போக சொல்ல, நான் என்னமோ தொட்டுட்டா மாதிரியா, ஒன்னும் ஒன்னும் பெட்டுக்கொள்ள மாதிரியா எனக்கு சந்தோஷமா இருக்கு. இதோட சந்தோஷம் எனக்கு எப்படி தெரியும் சொல்ல தெரியல. சாப்பாடு போடுறதுலதான் மகிழ்ச்சி, அவங்களோட பசி. ஏன்னா அந்த ஒரு விஷயத்துக்குதான் மனுஷன் போதுன்னு
வேற எதுக்கும் போதும்னு சொல்ல மாட்டா. அந்த போதும்னு சொல்ல வைக்கிற திறமை இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாரோட விஷஸ் எல்லாரும் தொடர்ந்து வந்துகிட்டே இருப்போம். ஏன்னா இது நம்ம அக்கா கடை, அது இல்லையா அக்கா கடை. இங்க என்ன ஸ்பெஷல்? 13 சைடு எறா இருக்குது, கடமா இருக்குது, சொரா இருக்குது, நண்டு இருக்குது, இலி இருக்குது, நெத்தில் இருக்குது, வஞ்சிரம் கட்டில் இருக்குது, மீன் வகையில் 4 வகை இருக்கும், வஞ்சிரம் இருக்கும், வவ்வால் இருக்கும், பாறை இருக்கும், நெத்தில் சொல்லிட்டே போயிருக்கலாம். இதெல்லாம் விட அன்பு இருக்குது. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்ப்பா, பின்றாம்ப்பா. இந்த சுவை வேற சுவையா இருக்கு, எந்த விதமாதிரியும் இல்லாம புது மாதிரியா இருக்கு. ஒரு நிமிஷம் கேப்லயே ரெண்டு பேரையும் லாக் பண்ணதுக்கே வெளியில கஸ்டமர்ஸ் வெயிட்டிங். வாங்க, நம்மளும் கஸ்டமரா மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இங்க பேச்சுக்கு இடம் இல்ல, சாப்பாட்டுக்கு தான் இடம். அதுக்கு மட்டும்தான் வாய் திறக்கணும். என்னக்கா சூப்பர், வாழ்க வாழ்க வாழ்க. ஆனா கமலசாத்தர் அதுல போல்டா இருந்தீங்க, உண்மையா இருந்தீங்க. ஆமா அம்மா, இப்போ இல்ல, நான் உங்களை வந்து நான் அம்மா மாதிரி நான் தோத்துறோம். நீங்க பிரேயர் பண்ணும்போது உங்க பிள்ளைக்காக வேண்டிங்க. என்ன கட்டிபிடிச்சாரு சூப்பர். இங்க வந்து அத்தனை பேரும் அக்காவுக்கும் உங்களுக்கும் ஜோமனும் அக்காவை நான் பாத்துக்கிறேன். செம்ம போல்டா இருந்தாங்க அந்த இடத்துலயே, அப்படி உண்மையா பேசியிருந்தாங்க. எங்களை எல்லாம் பிடிக்கும் அந்த அக்கா. பாம்பேல அந்த கடற்கரை ஓரத்துல உங்க வரணும்னு ஆண்டவரை வேண்டிக்கிறோம். இன்னைக்கு வந்து சைட் டிஷ்ஷை மட்டுமே சாப்பிட போகிறோம். ஏன்னா வந்து ஃபுட்டு எப்போ வேணால் எங்கே வேணால் சாப்பிட்லாம், ஆனால் சைட் டிஷ் தான் இங்கே ரொம்ப ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ரொம்ப பாப்புலர்ன்றாங்க. ஸோ முதல்ல சைட் டிஷ்ஷை சாப்பிட்லாம் அப்படின்ற முடிவோட கணேஷ் பாருங்க. கொதிக்க கொதிக்க இருக்கு பார்க்கும்போது. நான் இந்த மாதிரி பொறுமையா சாப்பிட மாட்டேன், அதனால வந்து பேசி பேசி சாப்பிடறது எனக்கு பிடிக்காதுங்க. பேசாம ஒரே கட்டா கட்டிடுவேன். இல்லி வந்து மொறு மொறுன்னு சாப்பாடு வந்துருச்சு, சைட் டிஷ்ஷும் வந்துருச்சு. அப்பா சாப்பாடு பாருங்கண்ணா, மீன் குழம்பு பிரமாதமாக இருக்கு. கொதிக்க கொதிக்க அடடடா, வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே. வீட்டில் கூட லேட்டாக தான் போவோம் சாப்பிட்றதுக்கு, ஆனால் இங்கே கரெக்டாக நேரத்துக்கு வந்து சாப்பிட்றது பெரிய விஷயம். பயங்கரமான கூட்டம் இருக்கு. இங்கே நம்ம வந்து மெதுவாக பொறுமையாக சாப்பிட்டு பொறுமையாக கிளம்பி போகிறோம். நம்ம பொறுமையாக சாப்பிட சாப்பிட்டு ஆள் லைனில் நின்றுட்டு இருக்காங்க, அதனால கடகடன்னு சாப்பிட்றோம், அடுத்தவங்களுக்கு வழி விடுறோம். ஓகே, ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மெரினா பீச் சைட் வந்தீங்கன்னா ஹாலிலூயா அக்கா கடை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. ரெடி பண்ணுறது எல்லாமே நீங்கள் தாங்க? நாங்கள் இந்த மசாலா அரைச்சி பண்ணுறது, இதெல்லாம் மசாலா தான். நீங்களே அரைக்கிறீங்களா? நம்மளே அரைச்சு பண்றது. வாவ் சூப்பர்ண்ணா. இது எப்படி இந்த மசாலாவை விப்பீங்களா? இல்ல விக்கிறது இல்ல மாய், கொஞ்சம் ஏன் விக்கிறது இல்லைனா நம்ம கிட்ட வாங்கி போட்டு பக்கத்துல கொடுத்துறாங்க, அவங்க கடை போட்டுறாங்க. இதனால இப்ப ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் வந்து. வெரி குட், நம்ம கடைக்கு வந்து திருப்தியா போணும். சூப்பர் சூப்பர். நமக்குன்னு ஒரு சீக்ரெட் இருக்கணும். அந்த ரகசியம் இங்க மட்டும் தான் சொல்றாங்க. அவங்க கிட்ட ஆள் காசு கொடுத்து அனுப்புறாங்க, நான் தர மாட்டேன். கரெக்ட் தான், கரெக்ட் கரெக்ட் தான். உங்களோட சீக்ரெட் உங்களோடய இருக்கட்டும். ஆமாம், சாப்பிடும்போது திருப்தியாக இருக்கும். இந்த நெஞ்சு கெருப்பு அது இதெல்லாம் ஒன்றுமே வராது, அசிடிட்டிலாம் வரக்கூடாது. நான் அதுக்கு நான் கேரண்டி. சூப்பர். இல்லை அண்ணன் கட்டி பிடிச்ச விஜய் சேதுபதி அண்ணன் கட்டி பிடிச்சேன், நீ வேறு லெவலுன்னு சொன்னார். எனக்கு தெரியல வேறு லெவலில் என்னன்னு தெரியல.
சாம்பார் ரசம் காரக்குழம்பு போடும் போது அந்த ஊருக்கு வச்சிருக்கோம், ஃபுல்லா ஊருக்கு எல்லாத்துலயும் ஊருக்கு இருக்கும். ஆக்சுவலா இங்க பாக்கும்போது கடலுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வெளியில இருக்குது, கடல் மட்டும் தான் அங்க இருக்குது. ஆமா, எல்லா ஐட்டமும் கடல் உள்ள இருக்க ஐட்டம் எல்லாம் இங்க தெரியுது. உங்க பேர் என்னக்கா? அனிதா. அது என்னக்கா மீன் சப்பாத்தியா இவ்வளவு பெருசா இருக்குது? பெரிய மீன் பேர் உள்ள ஆல்ரெடி மசாலா போட்டு வச்சிருங்க. ஆமா, சூப்பர்க்கா. எத்தனை வருஷமா நீங்க இருக்கீங்க அனிதாக்கா? எங்க அக்கா கடை ஆரம்பிச்சு 27 வருஷம் ஆகுது. ஆ, நான் இப்பதான் வந்த 3 வருஷமா இருக்கு. சூப்பர் சூப்பர். பக்கத்துல இருந்து வண்டி தள்ளு வண்டில போறோம். ஆ, இப்ப கொஞ்சம் நிறைய கஷ்டப்படாரு. அவ்வளோ விஜய் சேகர் வந்தாரு, விமான வந்திருக்காங்க, டைரக்டர் பாரதி பாரதிராஜா வந்திருக்காரு. எங்க கடை அப்படியா? நம்பர் போனாங்க பரவாயில்ல, உங்களை மேல எவ்வளவு பேர் பாத்துருக்கேன், நல்லா உழைக்கிறீங்க நீங்க, பரவாயில்ல, ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு அவங்களும் இந்த ஜீப் டிரைவர் வந்து சாப்பிட்டுறாங்க. ஓ, சூப்பர்க்கா. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஹல்லேலூயா நம்ம அக்கா கடையில் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்பெஷல். ஸோ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கடல்லேருந்து உடனே பிடிச்சி உடனே வந்து க்ளீன் பண்ணி உடனே சமைச்சு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கொடுக்குறாங்க. அண்ட் முக்கியமாக வந்து பெரிய பெரிய 5-star ஹோட்டலில் கூட இந்த டேஸ்ட்டோ இல்லை இந்த ஹெல்த்தோ கிடைக்காது. ஏன்னா வந்து அவங்க எல்லாருமே வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சாலும் அதை ஃப்ரீசரில் போட்டு அதை ஐஸில் வச்சு அதை வந்து பதப்படுத்தி தான் நமக்கு கொடுக்க முடியும், அதான் அவங்களால முடியும். பட் இங்கே வந்து கடல்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி அப்படியே சீலை பிடிச்சி உடனே நம்ம சாப்பிட்றோன்றது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஹெல்த்தியான ஃபுட். ஸோ ஹல்லேலூயா அக்கா கடை ஏன் ஃபேமஸ் அப்படின்னா தரமான சுவையான உணவு.